அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய பிடிஜிவில் பார்க்க இருப்பதும் கோட் பேட்டேன் ஆகிய இரண்டு திரைப்படங்களும். ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே அந்தந்த திரைப்படங்களினை வெளியிட்டவர்களுக்கு எவ்வளவு தொகையினை லாபமாக கொடுத்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும், மற்றும் இந்த இரண்டு திரைப்படங்களிலே எந்த திரைப்படமானது அதிகளவான லாபத்தினை கொடுத்து முன்னிலையில் காணப்பட்டது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். முதலில் கோட் திரைப்படத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில், கோட் திரைப்படமானது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே மொத்தமாக 18,42,00,000 ரூபாய் வசூல் செய்திருக்கின்றது. சேராக 10,50,00,000 ரூபாய் தான் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த கோட் திரைப்படத்தினுடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸானது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளுக்கு 21 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கோட் திரைப்படத்தினை ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே வெளியிட்ட திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கு 10,50,00,000 ரூபாயை நஷ்டமாக கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியடைந்த திரைப்படமாக இந்த கோட் திரைப்படம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே அமைந்திருக்கின்றது. மறுபக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்பிலே வெளிவந்திருக்கின்ற வேட்டையன் திரைப்படத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில், வேட்டையன் திரைப்படமானது 12 இரவிலே 20,65,00,000 ரூபாய் வசூல் இருக்கின்றது. சேராக 11,80,00,000 ரூபாய் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. வேட்டையன் திரைப்படத்துடைய தியேட்டரிக்கல் ரைட்ஸானது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளுக்கு 17 கோடியாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் 5,20,00,000 ரூபாய் ஷேராக பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது. இந்த தொகையினை எவ்வாறு பார்த்தாலும் வேட்டையின் திரைப்படமானது முழுமையாக வசூல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சற்று குறைவாக இருப்பதன் அடிப்படையில் சிறிய அளவிலான ஒரு நஷ்டத்தினை கொடுக்கின்ற ஒரு திரைப்படமாக அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதற்கமே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளை பொறுத்தவரையில் இந்த கோட் அதே போன்று வேட்டையன் ஆகிய இரண்டு திரைப்படங்களும் தோல்வி திரைப்படங்களாகவே அமைந்திருக்கின்றது. இருப்பினும் சிறிய அளவிலான நஷ்டத்தினை கொடுக்கின்ற திரைப்படமாக வேட்டையன் அமைந்திருக்கின்ற வழியிலே கோட் திரைப்படமானது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படமாக அமைந்திருக்கின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கோட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.